சிவசக்திகளின் விபூதி. பழுதிலாது உறையும் பரம்பொருளே சிவன், மாயையே தேவி. சிவனே ஆதி புருஷன், தேவியே பிரகிருதியாக விளங்குகிறாள், கௌரியே பெண்ணாக திகழ்கின்றாள். பொருள் இறைவன் என்றால் அதை எடுத்து கூறும் சொல்லே உமையாள். பகலெல்லாம் இறைவனாகில், இரவெல்லாம் கௌரியாகும். யக்ஞமே மழுவேந்தும் அண்ணல், அந்த யக்ஞத்தின் தட்சணையே ஈசன் திருக்கரம் பற்றிய தேவி. மதிப்புனைந்த மணவாளன் விரிதிரை கடல் என்றால் அவன் மணந்த மலைமகளே கடலின் கரையாகுவாள். விருட்சங்களாக ஈசன் பறந்து இருக்கிறான் என்றால் அவ்விருட்சங்களை தழுவி படரும் கொடிகளே தேவி. பிரம்மனாக ஈசன் விளங்கினால் தேவியே சாவித்திரியாக திகழ்கின்றாள். பார்க்கடலில் பள்ளி கொண்ட பரந்தாமனே ஈசன். பரந்தாமனை மணந்த கமல மலர்வாசினியான லக்ஷ்மியே உமை ஆவாள். இறைவன் இந்திரனாக விளங்குகையில் இறைவி இந்திராணி தேவியாக விளங்குகின்றாள். யமனாக செஞ்சடையோன் திகழ்கையில் இறைவி யமன் மனைவியாக விளங்குகிறாள். ருத்ரன் ஈசனானால் அவன் ஒளி கௌரியாவாள். சிவனே வாயு, தேவியே அவன் மனைவி மனோரமா. கைலாசநாதனே வருணன், அவர் கரம் பற்றிய கௌரியே வருணன் மனைவியான சர்வார்த்ததாயினி. நீரலர் சடையோன் அழகைவேந்தனாகிய குபேரன் என்றால் தேவியே அவன் மனைவியான ரித்தியாக இருக்கின்றாள். திரைக்கடலில் எழும் சூரியனாக மழுவேந்துவோனை கொண்டால் அவன் மனைவி சுவர்ச்சிலையாக உமையால் வீற்றிருக்கிறாள். கரைமிடற்று இறைவன் குளிர் மதியானால் குலவரை மடந்தை ரோகிணியாகின்றாள். மாமயிலூர் பவனான வேலனாக ஈசன் இருந்தால் உமாதேவியே தெய்வ யானையாக இருப்பாள். தக்ஷ பிரஜாபதியாக திருநீற்றுக்கு இறைவனாகில் பிரசூதியாக தாக்ஷாயணி விளங்குகின்றாள். ஸ்வயம்பு மனுவே ஈசன், அவன் மனைவி சதரூபையே தேவியாவாள். மாதவம் புரிந்த ருச்சி பிரஜாபதியாக அழல்விழி நுதலோன் தோன்றினால் மலைமகள் ஆகூதியாக தோன்றுவாள். பிருகுமுனிவர் ஈஸ்வர சொரூபமானால் அவர் மனைவி கியாதி ஈஸ்வரியின் சொரூபம். வெண்பிறை அணிந்தோன் மரீச்சி முனிவர் எனில் நுண்ணிடையால் உமை முனி பத்னி சமபூத்தி ஆவாள். பாம்பணிந்த பரமன் ஆங்கிரசு முனிவராக வந்தார் எனில் மலைமகளாம் பார்வதி முனிபத்னி ஸ்மிருதியாக வந்தாள். புலஸ்தியரே சிவன், அவர் பத்னி பிரீத்தியே தேவி. விரியும் வார்சடை அன்னல்தான் புலகர், இமயம் ஈன்றெடுத்த எழிலே கமைதேவி. சிந்துவே சிவன், வேல் விழி சந்நிதியே தேவி. அத்ரி முனிவர் ஈசன், அனசூயை முக்கண்ணான் இடப்புறத்தில் இருத்திய வள்ளி. மெய்யுணர்ந்திடும் வசிஷ்டரே வெம்மழு படையோன் என்றால் அருந்ததியே நுண்ணிடை கௌரி. ஆண் சுரூபம் அனைத்துமே ஈசன் திருவுருவம், பெண்பாலர் அனைவரும் தேவியின் திருவுருவம். மனங்கள் யாவுமே தேவியாம், அம்மனத்தை உணருபவன் ஈசன். எதிர்ப்படுபவன அனைத்துமே தேவி எனில் அவற்றை காண்பவன் பாம்பனியும் பரமன். ஒளிமயமாக தேவி விளங்குகிறாள் என்றால் அவ்வொளியை கேட்பவன் மதியணிந்தோன். சுவையாக இறைவியை கொண்டால் அச்சுவையை அறிபவராக இறைவனை கொள்ள வேண்டும். இந்தவாறாக அனைத்துமே ஈசன் இறைவி சொரூபமாக விளங்குகின்றன. தனிமுதலாக விளங்கும் ஈசனே எங்கும் வியாபித்து அனைத்திலும் ஈசனும் இறைவியுமாய் விளங்குகிறார். ஈசனை உமையோடு சேர்ந்தே வழிபட வேண்டும், அப்போதுதான் உய்யும் வகை உண்டாகும். இறைவியை விட்டு ஈசனை மட்டுமே வழிபடுவதானது பலனை தராது.